Hello friends, welcome to my channel Indian Mom in UK Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Garsan Farm. அது Esher-ன்ற ஒரு பிளேஸ்ல இருக்கு. அந்த ஃபார்ம்ல நம்ம ஃப்ரூட் பிக்கிங்கும் வெஜிடபிள்ஸ் பிக்கிங்கும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம Garsan ஃபார்முக்கு என்டர் ஆகிறோம். இப்போ இது ஒரு அவார்டு வின்னிங் கார்டன் சென்டர் அண்ட் ஃபார்ம் ஷாப். ஒரு நல்ல ஃபேமிலி அவுட்டிங். 5 to 6 hours ஆகும். பிக்னிக் மாதிரி கிட்ஸோடு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் வந்து எப்படி பிளான்ஸ்லாம் க்ரோ ஆகும், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இதில் நம்ம சொல்லித்தரலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு சம்மர் டைமில் வந்தோன்னா நல்லாயிருக்கும். இதோட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபார்மில் போயிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிக் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் பேர் வந்து பிக் யுவர் ஓன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு லொக்கேஷனில் இந்த ஃபார்ம் வந்து இருக்குது. சரையில் எஷர்ன்ற ஒரு பிளேஸ்லேயும், ஹேமர்ஷேரில் டிச் ஃபீல்டுற ஒரு பிளேஸ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம குக்கும்பர் ஃபீல்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களே பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் பிளாஸ்டிக் பேக், இதில் வந்து அந்த அட்ரஸ்லாம் இருக்குது. இந்த பேக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம போய் பிக் பண்ண போகிறோம். இது வந்து குக்கும்பர் ஃபீல்டு. சின்ன சின்ன குக்கும்பர்ஸாக இருந்தது, ஆனால் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு வெயில்னாலன்னு நினைக்கிறேன். இது வந்து இலசு ரொம்ப குட்டியாக இருக்கிற குக்கும்பர்ஸ் ஆக்சுவலி. ஸோ நான் இது கொஞ்சம் பறிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னோட ஃபார்முக்கு நம்ம போகிறோம். இங்கே ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து 59 pounds, 10 ஸ்வீட் கார்ன் 5 pounds போட்டிருந்தாங்க. இதுதான் பெரிய ஸ்வீட் கார்னோட ஃபார்ம். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்வீட் கார்ன்ஸ் இருந்தது. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் வியூ, யாரோ அதை பறித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் ஸ்பினச் ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து இந்த லீவ்ஸ் எடுக்கல, கொஞ்சம் எல்லோயிஷாக ஆகிடுச்சு, அதனால் நான் இதை பிக் பண்ணல. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்பினச் தான். ஃபுல் வியூ. நெக்ஸ்ட்டு வந்து இது பீட்ரூட். பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மேலேயே இருந்தது பீட்ரூட். நம்ம உள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் மேலேயே இருந்தது பீட்ரூட்ஸ்லாம், ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு. ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வீட்டுக்கு நிறைய பறிச்சிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அந்த லீவ்ஸ்லாம். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது தான், நம்ம நார்மல் பீன்ஸ் தான் ஃப்ரெஞ்ச் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க இங்கே. சூப்பராக இருந்தது இது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்லி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ப்ரோக்லி. இது வந்து என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃபேமிலியில் தான் வரும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குது. இதை நான் நிறைய பறிச்சுட்டு வந்தேன். இதை நம்ம ஃப்ரோசன் கூட பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பர்பிள் கலரில் இருக்கிற கேபேஜ், கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சாலட் கேபேஜ், சாலட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இது நார்மலாக கூட்டெல்லாம் கூட செய்வாங்க, சாலட்க்கு நல்லாயிருக்கும். இது நார்மல் க்ரீன் கேபேஜ். நான் இதெல்லாம் நிறைய பறிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். ஆனியன்ஸ்லாம் பாருங்கள் மேலேயே இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் ஒயிட் ஆனியன்ஸ். சாலட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் நம்ம குக்கிங்க்கும் நல்லதாக இருக்கும். இங்கிலீஷ் ஃபுட்ஸ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஆனியன். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோஷெட்ஸ், மேரோஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீமை பூசணி வகையில் வரும்னு சொல்கிறாங்க. ஜூஷினி, அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரே ஃபேமிலி அந்த மாதிரி தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அவன்லேயே வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் இதை ட்ரை பண்ணல இது வரைக்கும். இது வந்து தாலியாஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். இது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது எல்லோயிஷ் கலர். அந்த பூவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ளவர், ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெரூன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மெரூன் கலரில் சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டில் வந்து வாஸில் வைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டு போயிருந்தாங்க, பட் நான் வந்து கட் பண்ணல எதுவுமே. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, மனசே வரல செடியிலேருந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எதுவுமே கட் பண்ணவே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஃப்ரூட் பிக்கிங்க்கு வந்துட்டோம். ராஸ்பெரி அண்ட் ஸ்ட்ராபெரி. இது வந்து ராஸ்பெரி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ராஸ்பெரி கொஞ்சம் பறித்தோம்.
இதுக்கு வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி கொடுக்குறாங்க, அதில் பறிச்சிக்கலாம். லாஸ்டில் தான் நம்ம வந்து அதுக்கு வெயிட் பார்த்துட்டு பில் போட்டுக்குவாங்க எவ்வளோன்ட்டுன்னு. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம், எவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ஸ்ட்ராபெரிஸ் பறித்து நம்ம வந்து ஜாம் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன், நான் ராஸ்பெரி ஜாமும் ஸ்ட்ராபெரி ஜாமும் பண்ணேன். ஸோ கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராபெரிஸ்லாம். இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டில் வெயிட் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ், செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இதுவும் சாலட் டொமேட்டோஸ் தான், சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் பிக் பண்ணது. இந்த மாதிரி சின்ன பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம எவ்வளோ பறிச்சிருக்கோமோ அதுக்கு வெயிட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த கார்சன் ஃபார்மில் இருக்கிற அந்த கார்டன் சென்டர். இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், கிஃப்ட் ஷாப் அந்த மாதிரி நிறைய இருந்தது. எல்லா வகையான கண்ணாடி, கிளாஸஸ், ஸோ ட்ரெஸ்ஸஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது அங்கேயே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க வெளியிலே, இது இன்டோர் ஃப்ளவர்ஸ் மாதிரி. ஸோ அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸும் இங்கே இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் வைக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸ் அது மாதிரி பேக்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே நிறைய புத்தர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவுட்டோர் இன்டோர் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பசில் பீசஸ், நிறைய கிட்ஸுக்கு டாய்ஸும் இருந்தது இங்கே. ஃபுல்லாக பசில் பீசஸ் தான் இதெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா பில்லோஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இது கிச்சன் யூட்டன்சில்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, குக்கிங் சேனல், பிளாக் வச்சுருக்கவங்கலாம் இது டிஸ்பிளேக்காக வாங்குவாங்க. சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெசல்ஸ் டிஸ்பிளேக்கு. ஸோ இதெல்லாமும் இங்கே விற்றுட்டுருந்தாங்க. நாட் ஓன்லி ஃபார்ம் பிக்கிங்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறமா ஷாப்ஸு, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கான இதுவும் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கான ஏரியா மாதிரி இருந்தது. அவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாங்க, எந்த டாய் எடுக்கிறது எதை வைக்கிறதுன்றதுன்னு தெரியாமல் இருந்தது, அவ்வளோ டாய்ஸ் இருந்தது. ஸோ கிட்ஸுக்கான பேக், பென்சில், அதுக்கப்புறமா நிறைய பசில்ஸ் இருந்தது. எல்லா கேரக்டரில் இருக்கிற பசில்ஸும், இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் பார்த்திங்கன்னா பேக்ஸ்லாம் இருந்தது. நிறைய சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், டெடி பேர் அந்த மாதிரிலாம். இது பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த மாதிரி ஜூ அந்த மாதிரி கிட்ஸுக்கு சொல்லித்தரணுன்னா இந்த மாதிரி காமிச்சு, நம்ம வைல்ட் அனிமல்ஸ் காமிச்சு நம்ம வந்து சொல்லித்தரலாம். இல்லைனா ஸ்கூல் மாடல்ஸ்க்கெலாம் கூட நம்ம பண்ணுறதுக்கு, ஜூ மாடல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டாய்ஸ்லாம். ஸோ பா பேட்ரோல் எல்லாமே ஃபேமஸான கேரக்டர் வைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த டாய்ஸ்லாம். யூனிகார்ன்ஸ் பசில்ஸ் தான் நிறைய இருந்தது கிட்ஸ்க்கு. ஆக்சுவலி எவ்வளோ பசில்ஸ் இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.